மாலையும் மரியாதையும் இந்த பாபாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கே போனாலும் அவரை ரசிக்கிறதுக்கும் அவரை கொண்டாடுறதுக்கும் ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கின்றார்கள். லெப்டினல் ஜெனரல் என்எஸ் ராஜசுப்ரமணி, ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் GOCNC சென்ட்ரல் கமாண்ட் இந்தியன் ஆர்மி அட் லக்னோ, ஹூ ஹானர்ட் அவர் பிலவுட் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். யோசிச்சு பாருங்கங்க, இந்த மாதிரியான நிகழ்வுலாம் தமிழகத்தில் பெரிய அரசியல் தலைவர்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கெல்லாமே நடக்காதுங்க, ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடக்கும். ஏன்னா இவரை வந்து எல்லாம் நான் தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் இல்லையா, இவரை பற்றி நீங்கள் பேச பேச ஐயோ இராணுவ வீரர்கள் படைசூழ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நின்று கொண்டு இருக்கும் அந்த காட்சி, இதெல்லாம் பார்க்க பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்க, ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களும் மாறுதட்டி கொள்ள வேண்டிய தருணங்க இது. அவர் தாங்க இந்தியாவின் அடையாளம். அவர் இப்போ தமிழகத்திலேருந்து அங்கே போகிறாங்கன்னா இப்போ தமிழகத்தின் அடையாளம் அவர் தான், தமிழகத்திற்கு இந்தியாவின் அடையாளம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இதெல்லாம் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஜப்பான்லேருந்து வந்து சொல்கிறாங்க இவர் படம் பார்த்து நான் தமிழ் கற்றுக்கொண்டோம், இதுதான் ஹானர். ஒரு மொழியையும் வளர்க்கின்றார், ஒரு இந்தியாவுக்கே இவர் நார்த் இந்தியாவுக்கு போயிருக்கிறாரு, எவ்வளோ பேர் இவர் மேலே அன்பையும் பாசத்தையும் கொட்டுறாங்க, இராணுவ புடை சூழ நிற்கிறார் அப்படின்னா இதாங்க தலைவர் கெத்து. அவருடைய ரசிகர்கள் நீங்கள், உங்களுக்கு அந்த கெத்து அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் ஓகேவா. சில பேர் ட்விட்டரில் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் என்ன யூடியூப்லாம் பேசுவாங்க, அவங்களாம் அதுவாக கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் இமயமலை உச்சம், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், இவர் இமயமலை உச்சம், மற்றதெல்லாம் பரங்கி மலை, அந்தளவு வரலாம் ஆனால் இந்த மலையை யாரும் தொட முடியாது. இவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை யாராலையும் தடுக்க முடியாது. வேணால் இப்போ சூரியன் எழும்பும்போது நம்ம கையை அப்படியே வச்சுட்டு மறைச்சிட்டோம்னு வச்சிங்களேன், சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சூரியனை அப்படி கை வச்சு மறைச்சிட முடியுமா? அந்த மாதிரி தாங்க இவர். இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு பிரகாசமான மனிதர். இவருடைய புகழையோ யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் வளர்ந்து கொண்டே இருப்பார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆன்மீக மகான். அவரை நீங்கள் விமர்சிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளை சந்திப்பீர்கள். அவரை வந்து பிரைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் வளர்ந்து செல்வீர்கள். இது சத்திய வாக்குங்க, கண்டிப்பாக இது சத்திய வாக்கு.